கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து 26 வசனம் வரை வாசித்து தியானிக்கலாம். கலாத்தியர் 5:7 26. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ளம் கொஞ்சமாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்களென்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையே அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே கலாத்தியர் சபைக்கு பவுல் எழுதி கொண்டு வருகிறார். அவர்கள் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல ரட்சிப்புக்கு மட்டும் தேவ கிருபையை அவர்கள் சிலுவையினுடைய பலியை உபயோகப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் மறுபடியுமாக சில யூத கிறிஸ்தவர்கள், யூதர்களாயிருந்து கிறிஸ்தவர்களான சில யூதர்களுடைய போதனையினாலே மறுபடியும் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்றால், தேவனை பிரியப்படுத்த வேண்டுமென்றால் நாம் மறுபடியும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் பிரியப்படுவார் என்று சொல்லி அவர்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு அந்த சிலுவையின் உபதேசத்தை விசுவாசிக்காமல் அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம். அதுதான் பவுல் மிகவும் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் அவர் சொல்கிறார். அவர் ஒரு எப்படி ஒரு தாய் தகப்பன் தான் பெற்ற பிள்ளையை அவர்கள் இழக்க வேண்டியதாக இருந்தால் எவ்வளோ ஒரு வேதனையோடு இருப்பார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே யாராவது ஒருவர் வந்து அதை அவர்களை விட்டு கடத்தி கொண்டு போனாலோ அல்லது அவர்களை விட்டு பிரித்து நிரந்தரமாக பிரித்து எடுத்து விட்டு போனால் எப்படி ஒரு தாய் தகப்பனுக்கு உள்ளத்திலே வேதனை இருக்கும். அதுபோல பவுல் தான் பெற்ற சபையாகி அந்த கலாத்தியர் சபையார் மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்து நீதிமான்கள் ஆக வேண்டும் என்கிற அந்த போதனைக்கு அவர்கள் திரும்பும் பொழுது அவர் இப்படியாக கண்ணீரோடு அவர்களுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே மெயினாக நாம் வாசித்த இந்த பகுதியிலே 3 காரியங்கள் சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்கிறார். அன்பினாலே நடந்து கொண்டு எப்படி நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்கிறார். விசுவாசத்தை குறித்து சொல்கிறார்.
ஆவியானவர் நடத்தில் மெயினாக ஆவியானவர் நமக்கு எப்படி நம்மை நடத்தும் பொழுது, ஆவியானவரால் நாம் நடந்து கொள்ளும் பொழுது நாம் எப்படி ஆவின் கனியை நாம் கொடுக்க முடியும் என்று சொல்லி எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து எழுதி நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்பும் பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகளாகி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். இவைகளெல்லாம் எப்படி தாராளமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொல்கிறார். அதே நேரத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற கிரியை செய்து நீதிமான்களாகுகிற அந்த காரியத்தை விட்டுவிட்டு சுயாதீனமாக ஆக்கப்பட்டு நியாயப்பிரமாணத்தை பவுல் அவரோடு சேர்ந்த யூதர்கள் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு விசுவாசித்து வந்தார்களோ, அப்போஸ்தலர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற கிரியைகளை செய்து அதனால் எங்களுக்கு நீதி கிடைக்கும், தேவனை பிரியப்படுத்த முடியும் என்கிற காரியங்களை விட்டுவிட்டு சிலுவை ஒன்றே போதும், சிலுவை ஒன்றே அது அதற்கு மேலாக எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அந்த சிலுவையின் பலியை விசுவாசித்து தேவனால் கிடைக்கிற விசுவாசத்தினால் வருகிற ஃப்ரீயாக கிடைக்கிற அந்த நீதியை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதைத்தான் பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார். விடுதலையாகி விட்டோம், விடுதலையாக எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு பவுல் எவ்வளவு எந்த வயதிலே ரட்சிக்கப்பட்டார் என்று தெரியவில்லை பவுல். அதுபோல் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு எங்காக ஒரு 12 அப்போஸ்தலர்களும் எங்காக கொஞ்சம் இருந்திருக்கலாம், கொஞ்சம் மிடில் ஏஜாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. வயதை குறித்து நமக்கு தெரியவில்லை. அவர்களோடு பின்பற்றினவர்களெல்லாம் எந்தெந்த வயதில் இருந்தாலும் தெரியவில்லை. ஆனாலும் பிறந்ததிலிருந்து பல கிரியைகளை செய்து 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 பாரப்பட்டு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்தால் தான் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பார், அதை செய்யாவிட்டால் ஆண்டவர் கோபப்படுவார், நம்மையில் கோபமாயிருந்து நம்மை தண்டித்து நியாயம் தீர்ப்பார், நமக்கு பல கஷ்டங்கள் வரும். இப்படி அவர்கள் எத்தனையோ வருஷங்கள் அதை நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கு பல ரீதி பல விதமான சடங்காச்சாரங்களை கை கொண்டு வந்தார்கள். ஆனால் திடீரென்று பாருங்கள், இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார். சுயாதீன பிரமாணமாய் அன்பின் பிரமாணம், யாக்கோபு எழுகிறார்களோ, சுயாதீன பிரமாணமாய் அன்பின் பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவன் பாக்கியவான் சொல்கிறார். அந்த சுயாதீன பிரமாணத்துக்குள்ளே அவர்கள் வந்துவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு நியாய பிரமாணத்தின் கிரியைகளை செய்ய வேண்டியதில்லை. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படியே இத்தனை வயது வரை செய்துவிட்டு திடீரென்று ஃப்ரீயாக ஆனால் எப்படி இருக்கும். அப்படி அவர்கள் ஒரு சுயாதீனத்தை, ஒரு சுதந்திரத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், நீங்கள் சுயாதீனமாய் மாறிவிட்டீர்களே, மறுபடியுமாக நீங்கள் சும்மா இருக்க முடியாமல் சரி இனி இப்படியே நம்ம இருக்க வேண்டாம், இனி மறுபடியும் அந்த கிரியைகள் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா, மனிதர்களுக்கு சும்மா இருக்க முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு குழந்தைக்கு கூட சும்மா இருக்க முடியாது, பெரியவர்களுக்கு வயதானவர்கள் கூட சும்மா இருக்க முடியாது. நான் பார்த்துருக்கிறேன், வயதானவர்களுக்கு கை கால் மற்ற உறுப்புகள் பலவீனம் அடைந்தாலும் வாய் நன்றாக அது போய்கொண்டே இருக்கும், திறந்து வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பார், வாய் ஆக்டிவாக இருக்கும். மற்ற அங்கங்களெல்லாம் ஒருவேளை பலவீனம் அடைந்திருந்தாலும் கூட ஆக்டிவாக வாய் பேசிக்கொண்டு அந்த வாயின் மூலமாக வார்த்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு தீமையை வருவித்து கொண்டிருப்பார் அல்லது ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருப்பார். ஒரு மனிதனும் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது செய்ய வேண்டும். ஆகியத்தன் ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். கிரியைகள் செய்து நீங்கள் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் நடந்து நடக்க முடியாது, நீதிமான்கள் ஆக முடியாது. ஆகியால் நீங்கள் இப்பொழுது ஒன்று ஒரு கிரியையும் செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்துவினுடைய அவரை பற்றி விசுவாசத்தினாலே, சிலுவை மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைத்து விட்டது, இனி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆகையால் தான் பவுல் சொல்கிறார் பாருங்கள், சும்மா யாருமே இருக்க மாட்டார்கள். ஆகையால் தான் கலாத்தியர் சபையார் மறுபடியும் அதற்கு போக விரும்புகிறார்கள். ஆனால் சும்மா இருக்க வேண்டியதில்லை. பவுல் சொல்கிறார் பாருங்கள், அந்த அன்பின் பிரமாணம், சும்மா நாம் இருக்க வேண்டியதில்லை. நாம் இப்பொழுது ஃப்ரீயாகிவிட்டோம், இப்பொழுது எதுவும் ஆண்டவர் மேல் கோபமாக இல்லை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை நீதிமானில் ஆக்கிவிட்டார், பரிசுத்தவான்களையும் நம்ம மேலும் முத்திரை போட்டு விட்டார். இப்பொழுது நாம் எப்படி வேண்டுமானால் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி மாம்சத்திற்கு எதுவாக நடக்க வேண்டியதில்லை. அன்பினாலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அன்பு முன்னே அப்படியே ஒரு அழுத்தம், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ரூல் மேலிருந்து, இதை செய், இதை செய்யாவிட்டால் இது நடக்கும், அதை செய்யாவிட்டால் இது நடக்கும், இது செய்தால் உனக்கு இப்படி தண்டனை கிடைக்கும், இப்படி கொண்டு இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியத்திலிருந்து விடுதலை ஆகி இப்பொழுது அன்பினாலே, ஒரு ரூலும் கிடையாது,
ஒரு ரூல் கிடையாது, ஃப்ரீ. இப்பொழுது நாம் ஃப்ரீயாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளாக நாம் ஃப்ரீயாக இருக்கிறோம். நாம் அன்பினால் ஏவப்பட்டு நாம் இப்பொழுது அதெல்லாம் செய்கிறோம். ஒரு காலத்திலே அப்படியே ஒரு அழுத்தத்தினாலே செய்தோம், ஆனால் இப்பொழுது நம்மை நேசிக்கிற ஆண்டவர் மேல் நாம் வைக்கிற அன்பு, அவர் நம்மேல் வைக்கிற அன்பு, அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவர் மேல் வைக்கிற அன்பு, ரோமர் 5:5 போட்டிருக்கிறதல்லவா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளாக தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பினாலே நாம் ஏக்கப்பட்டவர்களாக நாம் இப்பொழுது அன்பினாலே நாம் காரியங்களை செய்கிறோம். யாரும் நம்மை கட்டாயப்படுத்தவில்லை. ஆகையால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட வேறு வேறு லெவலிலே இருப்பார்கள். சிலர் அதிகமாய் ஆண்டவரை நேசிப்பார்கள், அவருடைய அன்பை அதிகமாய் ரிசீவ் பண்ணுவார்கள். அந்த அன்பின் வெளிப்பாடை அவர்கள் பெற்றுக்கொள்வதனாலே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே போவார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் கனி, ஆவியானவருக்கு இடம் கொடுப்பார்கள், ஆவியினாலே நடத்தப்படுவார்கள். ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்கள் இடம் கொடுப்பார்கள். இடம் கொடுத்து கொடுத்து நல்ல ஒரு ஆவியின் கனிகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட ஆரம்பிக்கும். பரிசுத்தமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஆண்டவருக்காக அன்போடு ஊழியம் செய்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட அதே தெய்வ பிள்ளைகள் சிலர், வேறு சிலர், அவர்கள் இந்த அன்பின் வெளிப்பாடு இல்லாதபடினாலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ போராடி கொண்டிருப்பார்கள். ரெண்டும் கெட்ட நிலையிலே சிலர் இருப்பார்கள். மறுபடியும் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் போல இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அப்படியானால்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லி அதையும் செய்ய பார்ப்பார்கள், இதையும் தெய்வ கிருபை கிருபைன்னு சொல்லிக்கொள்வார்கள். இப்படி ரெண்டும் சேர்ந்தவர்கள் அதை மிக்ஸ் பண்ண பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார்களவா, இயேசு கிறிஸ்து பழைய வஸ்திரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் இணைக்க முடியாது, அது ஒரு பிரயோஜனம் படாது, அது கிழிந்துதான் போகும். பழைய வஸ்திரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் இணைத்து, பழைய துணியையும் புதிய துணியையும் இணைத்து நாம் ஒரு ட்ரெஸ் தைப்போம் என்றால் அது அவ்வளோதான். ஒரு முதல் தடவை போடும் பொழுதே அது எங்கேயாவது கிழிந்து அது வரும், அதில் என்ன பிரயோஜனம், அது தைத்து என்ன பிரயோஜனம், அருமையான தேவ பிள்ளைகள். அதற்காக செலவழித்த நேரம், அதற்காக செலவழித்த பணம், இந்த புதிய துண்டு துணிக்காக செலவழித்த பணம் வேஸ்ட், நம்முடைய முயற்சி வேஸ்ட், எல்லாம் வேஸ்டாக போகும். பழையதையும் புதியதையும் இணைக்க முடியாது. சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் கனி காணப்படாமல் போகிறது. மறுபடியும் அவர்களுக்குள்ளே இந்த மாம்சத்தின் கிரியைகள் போல் சொல்லியிருக்கிறார் அல்லவா, அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் ஒரே கன்ஃபியூஷனாக இருப்பார்கள் அவர்கள். நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேனே, இப்படி செய்கிறேனே, அப்படி செய்கிறேனே, இப்படி செய்ய பார்க்கிறேனே, அப்படி செய்ய பார்க்கிறேனே, இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, அப்படி செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறேனே, நான் ஏன் இப்படி எனக்குள்ளாக இந்த மாம்சத்தின் கீழே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் அடைகிறார்கள். மெயினான காரியம் அதுதான். என்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவர் மேல் வைத்த விசுவாசத்தினாலே வருகிற நீதியை நாம் என்றைக்கு பெற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா அருள்களும் நம்மிலிருந்து எடுபட்டு போகிறது, ஃப்ரீயாகி விடுகிறோம். ஆனால் அதற்கு பதிலாக அன்பின் பிரமாணம் என்கிற ராஜரிக பிரமாணம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. புதிய சிருஷ்டியாய் மாறின உடனே ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நம் ஆவியாலே நடத்தப்பட நம்மை ஒப்பு கொடுக்கும்பொழுது எப்படி ஒரு பெரிய கப்பல், யாக்கோபு எழுதுகிறார் அல்லவா, அந்த பெரிய கப்பலை ஒரு சிறிய சுக்கானாலே நாம் திருப்ப முடியும். அந்த கேப்டன் எங்கே போக விரும்புகிறாரோ அந்த சுக்கானை அவர் திருப்பும் பொழுது அது அதற்கேற்றாப்புல அந்த பெரிய கப்பல் எளிதாக திரும்பிவிடும். அந்த கேப்டன் அதை கஷ்டப்பட்டு அந்த கப்பலை தள்ளியோ, பலர் சேர்ந்து தள்ளியபடி நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கார் இடையிலே நின்று விடுகிறது, ஏதோ ஒரு கோளாறுனாலே நின்று விடுகிறது, சில நேரங்களில் பேட்டரி வீக் ஆகி விடுகிறது, நடு ரோட்டில் நின்று விடுகிறது. அப்படி என்ன செய்ய, எல்லாரையும் அந்த டிரைவர் கூப்பிடுகிறார், கொஞ்சம் வாங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் என்று எல்லாரும் சேர்ந்து அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற வரை பின்னாக இருந்து கஷ்டப்பட்டு எத்தனையோ ஆண்கள் தங்கள் முழு வெள்ளத்தையும் தள்ளி அப்படியேக்காக வண்டியை தங்களுடைய வெள்ளத்திலே கொஞ்ச தூரம் ஓட வைக்கிறார்கள். அதற்கு பிறகு வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே அவ்வளவுதான், ஒருவரும் ஒன்றும் தள்ள வேண்டியதில்லை, அது அவ்வளவு ஸ்பீடாக அது போக முடியும். அதுபோலதான் தெய்வ பிள்ளைகளே, தள்ளி 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 அந்த நாட்களிலே கப்பல்களையெல்லாம் கூட அவர்கள் தண்டு வலித்து தான் அவர்கள் பெரிய கப்பல்களை நடத்தினார்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள் பாருங்கள், தண்டு வலிக்கிறதற்கு. அது காற்று எதிராக இருந்தால் போகாது, அது அந்த கப்பலை அது விரைவுபடுத்த வேண்டுமென்றால் இன்னும் அதிகமாக தண்டு வலிக்க வேண்டும், பலத்தை செலவழிக்க வேண்டும், இப்படியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், மோட்டர் போட் வந்து விட்டது, ஸ்கூட்டர் மாதிரி இருக்கிறது, சில இதில் தண்ணீரிலே ஸ்கூட்டர் இருக்கிறது. இப்பொழுதுலாம் பார்த்தீர்கள் என்றால் எப்படி தரையிலே ஸ்கூட்டரை நாம் செலுத்துகிறோமோ ரோட்டிலே, அதுபோல மோட்டர் பொருத்தப்பட்ட
ஸ்கூட்டரில் இருக்கிறது, அப்படி அவர்கள் அதை அந்த இன்ஜினுடைய இதனாலே, அந்த மோட்டருடைய இதனாலே அவர்களை எப்படியாக எளிதாக அது தண்ணியிலே அவ்வளவு ஸ்பீடாக ஓட்டுகிறார்கள் பாருங்கள். போட்டுகளும் அப்படிதான், இன்ஜின் வைக்கப்பட்டதினாலே அருமையான தேவப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய இதயத்துக்குள்ளாக புது சிருஷ்டியான தெய்வ பிள்ளைகளுக்குள்ளாக ஆவியானவர் ஏற்கனவே இருக்கிறார். நீ அபிஷேகம் பெறும் பொழுது இன்னும் பூரணமாக நிரப்பி அவர் வருகிறார். உள்ளத்திலே தெய்வ அன்பு ஊற்றப்படுகிறது. அன்பினாலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோம். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அப்படி எளிதாக அது இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை பழைய பாட்டிலே நமக்கு வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? நான் உன்னை உள்ளத்திலே வருகிற பின்வருகிற உடன்படிக்கை குறித்து சொல்கிறார். முன்னால உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை தள்ளப்பட்டு விட்டது, ஒளிந்து போய்விட்டது. ரெண்டாவது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மூலமாக. அதில் சொல்ல ஆண்டவர் சொல்கிற பிதாவாகி தேவன், அவளுடைய இருதயத்திலே என்னுடைய வார்த்தைகளை எழுதுவேன், என்னுடைய ஆவியை அவர்களுடைய உள்ளத்திலே வைப்பேன். இந்த ரெண்டு முக்கியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவருடைய மூலமாக அன்பு ஊற்றப்படுகிறது. நம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். என்ஜின் போல எளிதாக அதை கொண்டு போக உதவி செய்வார். ஒன்று மெயினாக செய்ய வேண்டிய காரியம், நாம் அந்த ஸ்டியரிங் வீலை ஆண்டவருடைய ஆவியானவர் திருப்புவதற்கு நாம் அனுமதிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஜபர்தஸ்தாக திருப்ப மாட்டார். ஆவியானால் நடத்தப்படுகிறது என்றால் என்ன? பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார் அல்லவா 16 வசனத்திலே, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்தின் கிரியைகளாகி இந்த கிரியைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மாற்று மருந்து என்ன? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுதல். ஆவியானவர் சொல்லுகிறது போல நாம் அந்த ஸ்டேரிங்கை நாம் திருப்பும் பொழுது அந்த இன்ஜின் உள்ளே இருந்து கொண்டு அது அப்படியே நம்மை எளிதாக கொண்டு போகும். இவன் ஏரோப்ளைன்லாம் கூட பாருங்கள், அந்த ஏரோப்ளைனுக்குள்ளே பவர்ஃபுல் இன்ஜின்ஸ் இருக்கிறது. அந்த கேப்டன் அந்த அவன் அதை நடத்துகிறான், எப்படி எந்த திசையில் திருப்ப வேண்டும் என்று சொல்லி. அவன் நான் திருப்பும் பொழுது அவ்வளோ ஒரு வெயிட்டான அந்த ஏரோப்ளைன், அந்த இயற்கையினுடைய அந்த சில பிரமாணங்கள் மூலமாக, சில ரூல்கள் மூலமாக, ஃபிசிக்கல் லாஸ் அப்படியே வானத்திலே பறக்கிறது. யோசித்து பாருங்கள், இதெல்லாம் பெரிய ஒரு உதாரணங்களாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், வாழ்க்கை எவ்வளோ ஒரு பாரமானதாக இருந்தாலும், பெரிய ஒரு கடினமானதாக இருந்தாலும், இதெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை முடியவே முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும், நாம் அந்த ஏரோப்ளைனை கையாலே தூக்கி ஒரு சின்ன ஒரு மில்லி மீட்டர் கூட நாம் அதை தூக்க முடியாது ஒரு ஏரோப்ளைனை நம்முடைய பலத்தினாலே. ஆனால் அந்த இன்ஜின் உள்ளே கிரியேட் செய்யும் பொழுது ஃபிசிக்கல் லாஸுக்கு அந்த ஏரோப்ளைன் உடன்பட்டு கொண்டு போகும் பொழுது அது அந்த கேப்டன் திருப்புகிற இடத்துக்கு, அந்த பைலட் திருப்புகிற இடத்துக்கு நேராக அதுக்கு போகிறது. வானத்தில் அப்படி எளிதாக பறக்கிறது, விரைவாக பறக்கிறது. அருமையான இரண்டு பிள்ளைகளே, இதுதான் ரகசியம். அப்படி ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால், ஒரு கனி, ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஒரு ஒரே கனி, ஒரு பல மரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு காய் சின்ன பிஞ்சாக வருகிறது. அந்த பிஞ்சு வளரும் பொழுது முழுவதுமாக அதோடைய ஒரு ஷேப்பிலே, ஒரு அந்த சின்ன பிஞ்சும் அந்த ஷேப்பில் தான் இருக்கும், காயுடைய ஷேப். அது ஆனால் அப்படியே வளர்ந்து கொண்டே போகும் பொழுது அந்த ஷேப் மாறாது, ஆனால் அதனுடைய உருவம் பெரிதாகி கொண்டே போகும். அதுபோல தான் ஒரே கனி தான் ஆவியினுடைய கனிகள். இந்த 9 சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிறிதாக ஆரம்பித்து நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது அது அப்படியே சிறிதாக வெளிப்பட ஆரம்பித்து வர 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 ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளும் பொழுது, நாம் நியாயப்பிரமாணத்தை நம்பிக்கொண்டிருக்காதபடி ஆவியானவரை நம்பி அன்பினாலே நாம் நடந்து கொண்டு நாம் போய்கொண்டு இருக்கும் பொழுது, அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆவியின் கனி அப்படியே பெரிய 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 ஒரு பழம் போல அது முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதிர்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக மாற முடியும். யார் முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவர்கள் தெரியுமா? நீங்கள் ஒருவேளை 50 வருஷம் 70 வருஷம் கூட ஆண்டவருக்குள்ளே இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களை முதிர்ச்சி உள்ள கிறிஸ்தவர்கள் நாம் சொல்ல முடியாது. யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு அன்பிலே நடந்து கொண்டு இந்த ஆவியின் கனியாய 9 உள்ளடக்கிய இந்த குணங்களை தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார்களோ அதிகமாக அவர்கள் ஒருவேளை வந்து ஆண்டவருக்குள்ளே வந்து 5 வருஷம் கூட ஆயிருக்கலாம், ஆனாலும் கூட அது பிரச்சனை இல்லை. தங்களை ஆவியானுடைய நடத்துதலுக்கு எவ்வளவு அதிகமாக ஒப்பு கொடுத்து அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்களோ அதற்கேற்றபடி தெய்வ பிள்ளைகளே அந்த கனி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் மாம்சம்தான்.
நானும் மாம்சம்தான். 15 வயதில் ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது எனக்கு 60 வயதாகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, 15 வயதிலே நான் ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு அதிகமான தேவ அன்பை குறித்து வெளிப்பாடு இல்லை. எனக்கு சரியான உபதேசங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. எனக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளிலே இருக்கிற வெளிப்பாடு எனக்கு இல்லை. ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக நான் அந்த வாலிப வயதிலே நான் முழு 100க்கு 100 விரும்பினேன். ஆண்டவரை நான் நேசித்து அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். 100க்கு 100 பரிசுத்த வாழ்க்கை நான் வாழ விரும்பினேன். ஆனால் அதற்காக நான் எவ்வளவு போராடினேன் என்பது ஆண்டவருக்கும் எனக்குத்தான் தெரியும். எத்தனையோ தோல்விகள். ஆனால் நாளாக ஆக ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்த இன்ஜின் உள்ளே புது சிருஷ்டியுடைய இன்ஜின் அங்கே ஸ்டார்ட் ஆன உடனே அந்த வல்லமை என்னுடைய சொந்த கிரியைகளினால் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க கூடாது. நாம் பார்க்கிறோம் ரோமர் 11:6 தேவனத்திலே சேருகிறவர் ஒரு உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். நீ ஆண்டவரை தேடுகிறாயா? அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரே என்னுடைய சொந்த கிரியையினாலே நான் நீதிமானை நான் விசுவாசிக்காதபடி சிலுவையிலேயே நீர் செய்த பலியை நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை நம்பி அந்த கிருபையை தேடி வருகிறேன். அந்த நீதியை நான் தேடுகிறேன். முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அதுதான் தேவன் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றால் அந்த தேவனுடைய நீதியை தேடி கொண்டு போகிறவர்களுக்கு பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஆவியானவர் சந்தோஷப்படுவார். ஆவியானவர்களிடத்துல முழு பலம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். சிருஷ்டி அவர் சிருஷ்டித்த விதத்தை யோசித்து பாருங்கள். பிதாவாகி தேவன் வார்த்தையை சொன்னார். வார்த்தையாகி இயேசு வார்த்தை பிதா வாயிலிருந்து வந்த உடனே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசவாடி கொண்டிருந்த ஆவியானவர் அப்படியே அவ்வளோ வல்லமையான கிரியைகள் சிருஷ்டிப்பிலே விளங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அன்றைக்கு சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு இன்றைக்கும் அதை தாங்கி கொண்டிருக்கிறார் தம்முடைய வார்த்தையினாலே ஆவியானவருடைய பலத்தினாலே. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும். நாம் அதை நாம் மறக்கக்கூடாது. நாம் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது எவ்வளோ எளிதாக பரிசுத்த வாழ்க்கை வாழ நான் ஆண்டவருடைய காரியங்களை நான் இந்த நியாயப்பிரவனை என்னுடைய சொந்த நீதியை நம்பாமல் விசுவாசத்தினாலே சிலுவையின் மேலுள்ள விசுவாசத்தினாலே இயேசுவே எனக்கு நீதி என்று சொல்லி நான் நம்பி வந்து அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது பரிசுத்த வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இருக்கிறது தெரியுமா? அதை நினைக்க வேண்டியதே இல்லை. ஒரு இப்படி ஒரு பறவை இயற்கையாகவே பறந்து கொண்டே இருக்குமோ? ஒன்று அதற்கு ஒரு நாம் ஒரு தடவை நாம் நமக்கு நடக்க பழகுகிறோம். ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு 2 வயசு ஒரு 8, 9, 9 மாதம் ஒரு 1 வயசு 1.5 வயசுல நல்லா நடக்க ஆரம்பித்து விடும். குழந்தைகள் ஓட ஆரம்பித்து விடும். அதற்கு பிறகு எப்படி நடக்க வேண்டும் என்றதை யோசித்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. காலை எப்படி வைக்க வேண்டும், எதை பிடிக்க வேண்டும், அப்படி அல்ல. அது அப்படியே அந்த கால்கள் அந்த மூளை அந்த பிரெயினிலே அது அந்த ஸ்கில்லாக அது உருவாகி விடுகிறது. நடப்பதற்கு யோசிக்கவே வேண்டியதில்லை. அது வாழ்நாள் ஒரு வயசான ஒரு கிழவன் கிழவியாக ஆகிற வரை கால்களிலே பலன் இருக்கும் பொழுது அது நடப்பதற்கு யாரும் அதை ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. அது அது வாட்டுக்கு நடந்து கொண்டிருக்கும். 2 கால்களும் 2 கைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த வாழ்க்கை என்பது அதுதான். நம்முடைய மனதிலே நம்முடைய ஆவிக்குள்ளாக நாம் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நீதிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வரும்பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதை விசுவாசிக்கிற தேவனுடைய நீதியை விசுவாசிக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள். 10 கற்பனைகள் அவர்களுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். அதற்கு பிறகு யூதர்களுக்கு எத்தனையோ ஜெனரேஷன் ஜெனரேஷனாக அவர்கள் அதை கடைப்பிடித்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து வருகிறவரை ஃபஸ்ட்டு ஜெனரேஷனையே பாருங்களேன். வனாந்தரத்திலே 10 கற்பனைகளே அந்த கற்பலைகளை எழுதி மோசே கொண்டு வந்ததை பார்த்த அந்த ஜனங்கள் எல்லாம் விசுவாசம் இல்லாமல் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒருவர் மேலும் என்னுடைய ஆத்மா பிரியமாக இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வனாந்தரத்தில் அழிந்து ஒழிந்தார்கள். யோசுவாவும் காலேபும் மட்டும் விசுவாச ஆவி உள்ளவர்கள் அறிந்தபடினாலே அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்ததை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, விசுவாசிப்போம். தேவனால் வருகிற நீதியை விசுவாசிப்போம். அன்பினால் நிரப்பப்பட்டு தேவ அன்பினால் ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆவியின் கனியை எளிதாக கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஒரு சுயாதீன பிரமாணம். யாக்கோபாதான் எழுதுகிறார், இது சுயாதீன பிரமாணம். நாம் இந்த கிருபைக்கு கீழ்பெற்றாமல் இந்த விசுவாசத்தினால் நீதியை பற்றி கொள்ளாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே வருகிற பரிசுத்தத்தை நாம் நம்பி இருக்கும் பொழுது
நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், எல்லாம் மாம்சம்தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ரோமர் 8:9-10 இல்லை அப்படியே 14 வரை பாருங்கள், மாம்சத்தை குறித்தும் ஆவியை குறித்தும் அந்த இடத்துல ஆப்போசிட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வந்து கொண்டே இருக்கும். அந்த கடைசி வசனத்தில் கூட நான் வாசித்த அந்த கலாத்தியர் 5:26 வசனத்தை பாருங்கள், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கிடமும், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்க வேண்டாம். இதெல்லாம் எப்பொழுது வரும் தெரியுமா அருமையான பிள்ளைகளே? ஒரு சபையிலே 50 பேர் இருக்கிறார்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒருவர் நியாயப்பிரமா வேறு விதமாக கிரியைகள் செய்து கொண்டு வருவார், அதிகமாக உபவாசம் எடுப்பார். ஒரு சகோதரி வெள்ளை உடை எடுத்து கொண்டு வருவார்கள். ஒரு சகோதரிக்கு அந்த கலர் கலராக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவர்களை வந்து வெள்ளை உடை உடைத்தவர்களை பார்த்து, இவர்களெல்லாம் வெள்ளை சேலை போடுவதிலே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கானால் கலராக போட வேண்டும் என்று விருப்பப்படுகிறதே, நான் என்ன செய்ய, நான் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். சிலர் நான்வெஜ் சாப்பிடுவார்கள். சிலர் நான்வெஜ் சாப்பிட்டாலே ஐயோ அதிகமாக, நான்வெஜ் அதிகமாக இல்லை நார்மலாகவே சாப்பிட்டாலே ஐயோ நாம் காய்கறி சாப்பிட்டால் பரவாயில்லை போல என்று சொல்லி சிலர் நினைப்பார். அவர்களெல்லாம் காய்கறிகளை சாப்பிட்டே நன்றாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லையே, ஆனால் எனக்கு காய்களை மாத்திரை சாப்பிடலாம் முடியவில்லை, ஏதாவது நான்வெஜ் சாப்பிட வேண்டும் போல இருக்கிறதே, நான் தேவனை இன்னும் எப்படி பிரியப்படுத்த முடியும்? இப்படித்தான் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை, ஒருவர் மேல் ஒருவர் கோபம், வீண் புகழ்ச்சி, வீண் புகழ்ச்சி உண்டாகும். ஒருத்தர் யாரெல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறாரோ, யாரெல்லாம் நகையை கலத்தினார்களோ, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அதிகமான உபவாசங்கள் எடுக்க முடிகிறதோ அவர்களுக்கு அதை செய்து கொண்டிருக்க, யாரெல்லாம் நேர் முழங்காலில் நின்றுதான் ஜபிக்க முடிகிறதோ, யாரெல்லாம் நன்றாக ஜபிக்க முடிகிறதோ பப்ளிக் பிளேஸ்லே, சிலருக்கு வராது 5 லைனுக்கு மேலாக சொல்ல முடியாது பப்ளிக் பிளேஸ்லேயே இப்போ ஜபிப்பதற்கு, சிலர் பப்ளிக் பிளேஸ்லேயே இப்போ ஜபிப்பதற்கே சிலர் விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுக்கு பயப்படுகிறார்கள். இப்படிலாம் ஒருவரையொரு இதனாலே யாரும் பரிசுத்தமாக போகிறதில்லை. ஆனால் இதையெல்லாம் கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது சபைக்குள்ளே அந்த 50 பேருக்குள்ளும் ஒரு மேல் ஒரு பொறாமையும் கோபமும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு எரிச்சல், ஐயோ எனக்கு அப்படி பண்ண முடியல, பொறாமை வரும், வீண் புகழ்ச்சி, நன்றாக இப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லா புகழ்வார்கள், சகோதரி நீங்களெல்லாம் நன்றாக இப்படி பண்ணுகிறீர்களே, என்னால் அப்படி பண்ண முடியும், வீண் புகழ்ச்சி, தெய்வ பிள்ளையே இதெல்லாம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், அன்பின் பிரமாணத்தை விட்டுவிட்டு அந்த கிரியை பிரமாணம், நான் கிரியை செய்கிறதுனாலே நான் நீதிமானாக எண்ணப்படுகிறேன், பிதாவாகிய தேவனே அப்படியே சந்தோஷமாக பார்க்கிறார், அதனாலே என்னை சந்தோஷமாக பார்க்கிறார், அதுதான் பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்டதான மாம்சத்தின் கிரியைகள் தாராளமாக அது கனி மாதிரி வெளியே வரும். அதுதான் ஃப்ரூட்ஸு, ஒரு மரத்திலே அப்படியே ஃப்ரூட் வர்றது தானாக வருவது போல, யாரெல்லாம் தன் சொந்த நீதியை நம்பி அவர்கள் நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இப்படிதான் இருப்பார்கள். ஒரு தடவை ஒரு உதாரணத்து ஒரு கதையை நான் சொல்ல வருகிறேன். ஒருவர் ஒரு மாட்டு வண்டியிலே ஒருத்தர் போய்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் வழியிலே போகும்போது ஒரு வயதானவர் பெரிய ஒரு தலையிலே மூட்டையை பாரத்தை வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்ததை பார்த்தார். அவரும் அந்த போக வேண்டிய இவர் போக வேண்டிய இடத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கிறது. அப்பொழுது அவர் சொன்னார், தாத்தா நீங்கள் என்னுடைய மாட்டு வண்டியிலே பின்னால் ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள், உங்களை நான் அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் என்று சொன்னேன். சரி என்று சொல்லி அந்த வயதானவரும் ஏறி உட்கார்ந்து கொண்டார். கொண்டு இவர் அந்த மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டே இருக்கிறார். முன்னாக பார்த்து கொண்டு மாடுகளை ஓட்டி கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து பின்னாக திரும்பி பார்த்தால் அந்த வயதானவர் மறுபடியும் அந்த பாரத்தை தன்னுடைய தலையிலேயே வைத்து கொண்டு அந்த மாட்டு வண்டியிலே உட்கார்ந்து டிராவல் பண்ணி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், தாத்தா ஏன் நீங்கள் அந்த பாரத்தை எடுத்து அந்த மாட்டு வண்டியிலே பக்கத்திலே வைத்து விடுங்களோ, நீங்கள் இருக்கிற இடத்து பக்கத்திலே மாடுகள் அதை சுமந்து கொண்டு போகும், நீங்கள் ஏன் நீங்கள் உங்கள் தலையில் இப்படி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். இப்படித்தான் அநேகர் அவர்கள் அந்த வண்டியிலே ஏறின பிறகு கூட, புதிய உடன்படிக்கையின் வண்டியிலே ஏறின பிறகு கூட மறுபடியுமாக அந்த இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் பரிசுத்தம் என்று சொல்லி அதை சுமந்து கொண்டு அவர் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பார்த்து வேதனைப்படுகிறார். எப்படி அந்த மாடு வண்டி ஓட்டினவன், நீங்கள் இதை சுமந்து கொண்டு இவ்வளவு நேரம் இதை கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டிருந்திருக்கிறீங்களா, நீங்கள் வண்டியில வைத்து விட்டுருக்கலாமே என்று சொல்லி வருத்தப்பட்டது போல ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படி நினைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டும். நான் முன்னே சொன்னது போல ஒரு மனிதனும் சும்மா இருக்க முடியாது, தாத்தா பாட்டி கூட சும்மா இருக்க மாட்டார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு வேலை இல்லாமல் ஒருவரும் சும்மா இருக்க முடியாது, எதையாவது செய்ய வேண்டும் மனிதனுக்கு. ஆண்டவர் மனிதனை அப்படி உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும்? அன்பினாலேயே ஏவப்பட்டு அந்த பூரண சுயாதீன பிரமாணத்துக்குள்ளே இருந்து கொண்டு, விடுதலையோடு இருந்து கொண்டு, ஆண்டவருடைய அன்பை அனுபவித்து கொண்டு, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவருக்கு நம்மை
ஒப்பு கொடுத்து கொண்டு அவர் அந்த இன்ஜின் அப்படியே அது அவருடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கொண்டு அந்த வல்லமையான இன்ஜின் பவர் ஆவியானுடைய பவரினாலும் அது மட்டுமில்ல அவருடைய நடத்துதலினாலும் எளிதாக மேலே பறப்பது போலவும் பறக்கலாம். எப்போ ஆவிக்கு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே விரைவு ஸ்பீடாக நாம் முன்னேறலாம். நல்லா முதிர்ச்சி அடைந்து இந்த ஆவியின் கனி அப்படியே பூரணமாக அது ஒரே இதுதான், ஒரே கனி தான். இந்த கனி அப்படியே சின்னதுலேருந்து அப்படியே வளர்ந்து பெரிய காயாக ஆகி பழமாக முற்றுவது போல அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதிர்ச்சியை நாம் அடைய முடியும். ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவனுடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட ஆரம்பிக்கும். நம் ஆண்டவரை விசுவாசித்து நாம் இந்த காரியங்களை செய்யும்போது தேவ குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் நாம் அந்த கனி நாம் அந்த செடியோடு ஒட்டு வைக்கப்பட்டு விடுகிறோம், அவர்களே நிலைத்திருக்கிறோம். அது அவருடைய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். எப்படி கிறிஸ்துவனுடைய சுபாவம் பங்குள்ளவர்கள் என்று சொன்னால் அது நம்முடைய சுபாவங்களிலே கிறிஸ்துவின் சுபாவங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் யாரெல்லாம் மாம்சீகமாக இந்த இடத்துல பார்க்கிறோம் அல்லவா, எபிரேயர் 11 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது விசுவாசிகளுடைய பட்டியல் இருக்கிறது. எத்தனையோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி போட்டிருக்கிறது. எல்லாரும் அவர்கள் விசுவாசித்து கிரியை செய்தார்கள். ஆபிரகாம் விசுவாசித்தான், அதற்கு பிறகு கிரியை செய்தான், தன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் விட்டு போனான். நோவா கர்த்தரை விசுவாசித்தான், பிழையை உண்டாக்கினான். மோசே விசுவாசித்தான், எகிப்தை விட்டு விட்டு போனான். இப்படி ஒவ்வொருவரும் விசுவாசித்த பிறகு கிரியை செய்கிறார்கள். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று நற்சாட்சி பெற்றான் விசுவாசத்தினாலே. தேவனோடு அவன் எடுத்துக்கொள் தேவனுக்கு தேவன் தேவன் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டான். உயிரோடே பரலோகத்தில் இருக்கிறான் இன்றைக்கும். எல்லாரும் விசுவாசித்தார்கள், அந்த விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்தினார்கள், விசுவாசித்துக்கு சில கிரியைகளை செய்தார்கள் தேவ பலத்தினாலே. அதனாலே அவர்கள் ஆண்டவருடைய பிரியமானவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அவருடைய பட்டியல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமர் 8 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, ரோமர் 8:9-10 நீங்கள் பார்த்து கொண்டே வரும் பொழுது எவ்வளவு இருக்கு. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஏனென்றால் மாம்ச சிந்தையின் மூலமாக இப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது மற்றவர்களுக்குள்ளும் நமக்குள்ளும் அது மரண வாசனை தான் கொண்டு வரும். மாம்ச சிந்தை தேவக்குரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவே முடியாது, கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள், பிதாவை பிரியப்படுத்த முடியாது. மாம்சத்துக்கு உரிய காரியங்கள் மாம்சத்தின் மூலமாக நம்முடைய இந்த ஃப்ளஷினாலே இந்த நம்முடைய சொந்த முயற்சிகளினாலே தேவனை பிரியப்படுத்துவதற்கு நம் மாம்சத்திலே கிரியை செய்து கொண்டிருப்போம் என்றால் அது தேவை பிதாவாய் தேவனை பிரியப்படுத்தாது. தேவனுடைய ஆவி அதை உடனடியாக சொல்லுகிறார்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இதைத்தான் பவுல் இந்த கலாத்தியருக்கு எழுதுகிறார். மாம்சம் மாம்சத்தின் கிரியைகள், தேவனுடைய ஆவியான நடத்தப்படுகிற அன்பின் கிரியைகள். கிறிஸ்துவங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை வாசித்துக் கொண்டே நீங்க போகும் பொழுது நீங்கள் பாருங்கள், எல்லாம் இவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறார் 14 வசனத்திலே. நாம் தேவனுடைய புத்திரர் என்றால் என்ன அர்த்தம்? தகப்பனை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று சொல்வார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பித்து விடும். ஆவினால் நடத்தப்படும் பொழுது, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் நடத்தப்படும் பொழுது சுயாதீன பிரமாணமாகிய அந்த விசுவாச பிரமாணம், அன்பின் பிரமாணம், அந்த சிலுவை விசுவாசிக்கிற அந்த அதைத்தான் பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். சிலுவை விசுவாசிக்காமல் உங்களுக்கு கிரியைகளை விசுவாசித்தால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் ஒருவரையும் கடித்து படிச்சித்து கடைசியில் அழிவு தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அழிவு கடைசியில் கிடைக்க போகிற பழம் அழிவு என்கிற பழம் தான். மாம்சத்தின் கிரியைகள் தான் வெளிப்பட்டு சண்டையும் பொறாமையும் ஒருவரையும் கடித்து அழித்து கொண்டிருக்கிற காரியம் தான் சபையில் காணப்படுமே தவிர, அன்பினால் நீங்கள் முதிர்ச்சி அடைகிற ஆவிக்கிற முதிர்ச்சி உங்களுக்கு வராது. ஆவின் கனி உங்களிடத்தில் காணப்படாது. ஆவின் கனி காணப்படும் போது எவ்வளோ நன்றாக இனிப்பாக இருக்கிறது. ஒரு தடவை நான் கெவனுக்கு சிலர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள் அதை குறித்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் யூடியூப்ல. அதில் 1-2 சகோதரர்கள் இப்படி சொன்னார், நான் ஒரு ஆக்சிடென்ட்லேயே மறித்து விட்டேன், அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு டனல் வழியாக நான் போனேன். அப்படி போகும் பொழுது அந்த அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி அந்த என்னுடைய சரீரம் உடலை விட்டு பிரிந்து அந்த டனலுக்குள்ளாக போக ஆரம்பிக்கும் பொழுது அன்பு, சமாதானம், சந்தோஷம், நான் அப்படியே பல மடங்கு பெருகி என்னை அப்படியே நிரப்புவதே நான் உணர்ந்தேன் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
பரலோகத்துக்கு இந்த உலகத்திட்டெல்லாம் போகும் பொழுது அதெல்லாம் பல மடங்கு நாம் அனுபவிக்கப் போகிறோம். முழுமையாக பரிபூர்ணமான அன்பு, பரிபூர்ணமான சந்தோஷம், பரிபூர்ணமான சமாதானத்தை நம்ம அந்த இடத்துல அனுபவிக்கப் போகிறோம். அதை டெத் ஆகி உடனடியாகவே அவர்கள் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி அது பெருகிட்டு என்று சொல்கிறார்கள். அன்பின் தேவனுடைய அன்பை நான் அதிகமாக உணர எனக்கு முடிந்தது. சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் ஆவியின் கனி. இந்த உலகத்திலேயே நாம் அதை அனுபவிக்க முடியும். ஆவியானவர் அதைத்தான் விரும்புகிறார். நாம் தேவனுடைய புத்திரர்களாக அவருடைய சுபாவத்தை நாம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்த முடியும். இதெல்லாம் பவுல் அழகாக கலாத்தியர் அப்படி முடிக்கப் போகும் நேரத்தில் அழகாக இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். வாழ்க்கையின் கடைசி மட்டும் நாம் இதை பற்றி கொள்ளுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். வார்த்தைகள் மூலமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.